Hi friends, welcome to Aspirant Tamla. In this video, we will talk about RRB Group D Previous Year Question. This is 5/11/2018. So, this is the questions that are used for RRB exams. So, question number 1 is 4th October 2018 is a Thursday. What day would be the 2nd of February 2019? So, in the questions, every port of a calendar type questions allow on the full or details and the questions on the salpanamadium. So, all three of them previous our video portraca. So, on the video on the calendar type questions, every salpanan solica, other one three patuanga. So, you pay the questions salpana, okay? So, October 2018 to February 2019 salpanum. October 2018 to February 2nd, so 2018 is not a leap year, 2019 leap year kedaiyadhu, so no problem. So we vandu 4th October appo October 31 ku munadi appo vandu meedhi innum evlo naal irukku appo 27 days irukku, okay? So 27 day irukku, so adukapra November or 30 days irukku, so December or 31 days irukku, January or 31 days irukku, adutha vandu February la rendu naal, okay? So இது வந்து 7 ஆல் வகுக்கணும் அப்பதான் அந்த வீக் அப்படிம்போது அந்த கம்ப்ளீட் சர்க்கிள் சண்டே மண்டே ரிவைஸ் திரும்பி வரனால அந்த 7 ஆல் டிவைட் பண்ணும்போது சோ 27 7 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு சோ 4 into 7 28 அப்படிம்போது 3 into 7 21 போக பேலன்ஸ் வந்து 6 ஆட் டேஸ் கிடைக்குது ஓகேவா இது வந்து ஆட் டேஸ் கான்செப்ட் அப்படிமா சோ காலண்டர் டைப் क्वेश्चंस புரியாதவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டுருப்பேன் அதை போயிடு நீங்க பாருங்க சோ மேல கார்டுல வரும் அந்த வீடியோ சோ இது வந்து 30 வந்து 7 ஆல் டிவைட் பண்ணும்போது So 28 அப்படிங்கற 2 days வரும் 31 க்கு 3 days ஆல்ரெடி இங்க ஒரு 2 days இருக்கு 8 days ஓகே சோ இப்போ இதெல்லாத்தையும் கூட்டினா 6 plus 2 8 8 plus 3 11 11 plus 3 14 14 plus 2 16 ஓகே 16 சோ 16 ஆ மறுபடியும் நீங்க 7 ஆல் வகுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து 2 பேலன்ஸ் கிடைக்கும் அந்த 2 ங்கறது 8 days அப்ப வந்து இங்க Thursday அப்படினா Thursday plus 2 days என்னது Thursday Friday Saturday தான் ஆன்சர் ஓகே சோ அடுத்த क्वेश्चन சோ அடுத்த क्वेश्चन பத்தின ஒரு ஃபிசிக்ஸ் क्वेश्चन ஓகே So, I will tell you resistance property. This is the base of the question. A 10 ohm resistance wire is doubled on it. Calculate the new resistance of the wire. That is 10 ohm wire is doubled. That is the same double. That is the same thing. Resistance is 5 ohm. Okay, 5 ohm is parallel. Parallel condition. Total resistance is calculated. 1 by 5. Plus 1 by 5 போட்டினா உங்களுக்கு வந்துட்டு என்ன வரும்னா 2 by 5 வரும் அதை வந்து மீண்டும் கால்குலேட் பண்ணினா 5 by 2 அப்படினு கால்குலேட் பண்ணினா இது வந்து 2.5 டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் வந்து கிடைக்கும் ஓகேவா சோ அடுத்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டைம் இன் தி சீரிஸ் எர்த் அதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க HDUWK அப்புறம் வந்து ரெண்டு ஈஸ்ட் போட்டுட்டு வீனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ எர்த் வீனஸ் அப்படின்னு பார்த்து நம்ம இதை வந்து அனாலஜி கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணிட முடியாது ஸோ இந்த கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இதை ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு இது போயிட்டு இருக்கும் அதாவது எர்த் அப்படிங்கும்போது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இ சொல்லியிருக்காங்களா இலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் ஓகேவா இப்போ வந்து இங்கே இ இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஹச் இருக்குது ஓகேவா அப்போ இ எஃப்க்கு ஜி வந்து கட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏ இருக்குது ஏக்கு அப்புறம் டி இருக்குது அப்போனா ஏ பி சி டி அந்த பிசியை வந்து கட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆருக்கு ஆருக்கு அப்புறம் எஸ்டி எஸ்யும் டியும் கட் பண்ணிவிட்டு யூ போட்டாங்க அதுக்கப்புறம் டி யூவி கட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஹச்சுக்கு அப்புறம் ஐஜேகே இந்த பேஸ் பண்ணி தான் இருக்குது வந்திருக்கு ஸோ அதனால் அடுத்து வந்து விக்கு அப்புறம் வி வி டபிள்யூ எக்ஸ் கட் பண்ணிட்டா ஒய் வந்துடும் இக்கு அப்புறம் எஃப்ஜி போட்டிங்கன்னா ஹச் வரும் அதுக்கப்புறம் என்க்கு அப்புறம் ஓபி கட் பண்ணிட்டீங்கன்னா க்யூ வரும் அதுக்கப்புறம் யூக்கு அப்புறம் வி டபிள்யூ போட்டிங்கன்னா எக்ஸ் வரும் எஸ்க்கு அப்புறம் டியூ கட் பண்ணிட்டீங்கன்னா வி வரும் ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஒய் ஹச் க்யூ எக்ஸ் வி ஓகே So solve the below questions, question number 4 சொல்லியிருக்காங்க இந்த questions வந்து எப்படி சால்வ் பண்ணுன்னா இது வந்து not a difficult question, ஈஸியான questions தான் 0.0125 ப்ளஸ் 0.255 வந்து கூட்டணும் கூட்டினீங்கன்னா 12 அதாவது இங்கே வந்து எப்படி சால்ட் எடுக்கிறேன்னா 12 + 25 ஆகலாம் 12 + 25 வந்துட்டு 37 + 1 38 ஓகே பாயிண்ட் 38 மேலே இது ரெண்டே கூட்டிட்டேன் ஸோ கீழே வந்துட்டிங்கன்னா
பாயிண்ட் ஃபைவும் பாயிண்ட் ஜீரோ ஃபைவும் கூட்டிங்கன்னா பாயிண்ட் ஜீரோ, அதாவது பாயிண்ட் ஓகே பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் வரும். அதுலேருந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீயை கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ஃபைவ் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பாயிண்ட் ஃபோர் செவன் ஃபைவ் வரும். ஸோ அந்த பாயிண்ட் ஃபோர் செவன் ஃபைவை இங்கே வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ இதை வந்து டிவைட் பண்ணும்போது எப்படி ஈஸியாக டிவைட் பண்ண அப்படின்னா, இதை வந்து ஃபோரால் டிவைட் பண்ணி பிரிக்கிறீங்க. அதே மாதிரி மேலேயும் ஃபோரால் பிரிக்கிறது. ஏன்னா நமக்கு செவன் ஃபைவ் அப்படின்னு வரும்பொழுது ஃபோரால் பிறக்கணும், பாயிண்ட் ஃபைவ் அப்படி வந்தால் டுவால் பிறக்கணும். ஸோ ஃபோரால் பிரிக்கல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே வந்து ஒன் பாயிண்ட் நைன் வரும் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு நான் இதை வந்து த்ரீ எயிட்டி ஆக்கிடுறேன். ஸோ வந்து ஜீரோவெல்லாம் தூக்கிடலாம். ஓகே, த்ரீ எயிட்டி டிவைட் பை ஃபோர் செவன் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா த்ரீ எயிட்டி டிவைட் பை ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிடைக்கும் இன்ட்டு ஃபோர். ஓகேவா? ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் டூ கிடைக்கும். ஸோ பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டூ பாயிண்ட் எயிட். ஓகே, ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு வென் டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, த கிவன் வென் டயக்ராம் ரெப்ரசன்ஸ் த ஸ்போர்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் யுவர் குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். தெர் ஆர் த்ரீ கேம்ஸ், ஏ பேட்மிண்டன், பி பேஸ்கெட் பால் அண்ட் சி டென்னிஸ். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே அட்லீஸ்ட் ஒன் கேம் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஒன் கேம்னால் எல்லாமே தான் அட்லீஸ்ட் ஒன் கேம். ஓகே, அதாவது எல்லா கேமு அட்லீஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் ஒன்லி திஸ் கேம் அப்படிங்கிற நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஒரு கேம் விளையாடுறோம் அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, பதிமூணு ப்ளஸ் தேர்ட்டின் ப்ளஸ் டுவெல் வந்து டுவெண்ட்டி ஃபைவ், டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் வந்து ஃபார்ட்டி செவன், ஃபார்ட்டி செவன் ப்ளஸ் டென் வந்து ஃபிஃப்டி செவன், ஃபிஃப்டி செவன் ப்ளஸ் டென் வந்து சிக்ஸ்டி செவன், சிக்ஸ்டி ப்ளஸ் செவன் ப்ளஸ் ஃபைவ் வந்துட்டு செவன்ட்டி டூ. அப்போது செவன்ட்டி டூ ஓகே த ஓ மிஸ்டேக் பண்ணிட்டேன், வெயிட் பண்ணுங்கள். டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி டூ வரும், தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி டூ செவன்ட்டி செவன். ஓகே, எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின். அப்போ வந்து கேட்டிருந்தாக்குரிய அதாவது சேட்டலைட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. விச்சு சேட்டலைட் இஸ் ஃபஸ்ட்டு சோலார் மிஷின் அப்படிங்கிற ஆதித்யா அப்படிங்கிற நமக்கு தெரியும் சோலார் மிஷின். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கும்போது இந்த மாதிரி எல் ஒன் எம் ஒன் ஆர் ஒன் கன்ஃபியூஸ் பண்ணிருங்க. இது வந்து நீங்கள் தெளிவாக கூர்ந்து கவனித்து படித்தா மட்டும்தான் இது ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லலாம், ஃபோர் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் டுகெதர் மேக்கப் த சைலம் திசு. இது வந்து சயின்ஸ் பேஸ்டு கொஸ்டின். ஓகேவா? சைலம் திசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சதாக தான் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பைலோம், இதுவும் வந்து நான் லிவிங் செல் ஆஃப் பைலோம் இஸ் கால் கம்பேனியன் செல்னு கேட்டிருக்காங்க. இதில் எது ட்ரூ ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. சயின்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சதாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணி வைக்கங்க முடியுமா? ஓகேவா? அதாவது பயாலஜியில் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிருந்தா மட்டும்தான் இதை வந்து நீங்கள் தெளிவாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் கம்பைன்ஸ் ஓ டூ இன் அவர் பாடி டு ப்ரொவைட் எனர்ஜி அப்படிங்கும்போது குளுக்கோஸ் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்ச ஆன்சராக இருக்குது. ஓகே, ஓகே, இதில் வந்து கொஸ்டின் நம்பர் நைன் வந்து ஏஜ் ப்ராப்ளம், அதாவது வயது கணக்குன்னு சொல்லுவோம் தமிழில். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இந்த கொஸ்டின்ஸில் வந்து டிஸ்கிரிப்பென்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரயில்வே. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து மூவ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து சால்வ் த பிலோ ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைவ், இது வந்து லாஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா ஃபைவ் மைனஸ் செவன் மைனஸ் ஃபைவ்லேருந்து மைனஸ் செவன் போயிடுச்சுன்னா மைனஸ் டூ, அந்த மைனஸ் டூ இங்கே வந்து மைனஸ் டூ வந்துடும். மைனஸ் சிக்ஸ் மைனஸ் மைனஸ் ஆஃப் டூங்கும்போது ப்ளஸ் டூ ஆயிரும், அப்போ வந்து எயிட் ஆயிரும் டோட்டலாக. இது வந்து எயிட் ஆயிரும். ஓகே, ஸோ ஃபைவ் மைனஸ் எயிட் அப்படிங்கிற நமக்கு வந்து மைனஸ் த்ரீ கிடைக்கும். ஸோ டென் மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ அப்படிங்கிற ப்ளஸ் த்ரீ ஆயிரும், டென் ப்ளஸ் த்ரீ வந்து தேர்ட்டீன். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு ரூட் ஆஃப் போட்ட கொஸ்டினுக்கு பார்த்து, இது வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்ததுமே வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் வந்து இது ஜஸ்ட் ஒரு திங்கிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ ரூட் ஆஃப் என் அப்படி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து இந்த ரூட் செவன்ட்டி ஃபைவ் வந்து நம்ம பிரிச்செழுதலாம், ரூட் டூ இன்ட்டு ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் எழுதலாம். அதேமாதிரி இந்த ரூட் த்ரீ சிக்ஸ்டி த்ரீயை ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் ஒன் டுவெண்ட்டி ஒன் எழுதலாம். அப்போ வந்து இது வந்து ரூட் ஓகே ரூட் த்ரீ இங்கே. ஓகே,
ஸோ இப்போ ரூட் த்ரீயை காமன் அடைக்கல, இது வந்து 25 வந்து 5, இது வந்து 11 அப்படிங்கிறது. ஸோ அதாவது 16 கிடைக்குது இல்லையா. ஸோ 16 மறுபடியும் ரூட்குள்ளே கொண்டு போகணும். அதாவது ரூட் த்ரீ இன்ட்டு 16, ஓகே 16 ரூட் போட்டிங்கன்னா 256 மீண்டும் த்ரீ அளப்பு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 256 த்ரீ அளப்பு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இருக்கீங்கன்னா 600 150 அப்புறம் வந்து 9 உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 256 ஸோ 18 உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 6 7 ஓகேவா 768. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர்ஸ் இந்த கிவன் செட்னு கேட்டிருக்காங்க. வந்து ஜூம் பண்ணாலும் தெரியும் இதில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இது வந்து 90 டேயில் இருக்குது இது வந்து 90 டேயில் இல்லை, இதுதான் டி தான் ஆன்சர் நினைக்கிறேன். ஓகே சேம் கான்செப்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கோபி தோனாக்கால் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி பை பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் மேன் டு வின் என்ன சாம்பியன்ஷிப்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாரத்தான். கோபி தோனாக்கால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாரத்தானை பேஸ் பண்ணி தான் அவரோட இருந்தார். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வென் ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 19 கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் இது வந்து சயின்ஸ் கொஸ்டின் வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் டன் ஓகே சயின்ஸ் பேஸ் பண்ணால் ஒரு கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின்ஸு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கம்பேரிசன் பண்ணணும், இது வந்து நீங்கள் டிவைட் பண்ணி எழுத முடியாது. ஸோ ரெண்டு நம்பரை வந்துட்டு ஃப்ராக்ஷன் நம்பரை எப்படி கம்பேர் பண்ணுறேன்னா அப்படின்னா 8/6, 6/4 ஓகேவா. ஸோ இதை வந்து இப்படி பிரிக்கிறீங்க, இதை இப்போ பிரிக்கிறீங்க. ஸோ இப்படி பிரிக்கும்போது 32 வரும், அதே மாதிரி அங்கே வந்துட்டு 36 வரும். அப்போ வந்து இதுதான் அதை வந்து சாரி இதுதான் பெருசு ஓகேவா, 6/4 தான் பெருசு, இப்படி தான் போடணும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு இதை வந்து எழுதிக்கலாம், 6/4 தான் பெருசுன்ட்டு. ஸோ அடுத்து 6/4 அந்த 5/3 கவர் பண்ணால் 3 × 6 = 18, 4 × 5 = 20 வரும். அப்போது வந்துட்டு 5/3 தான் பெருசு. ஸோ அதேமாதிரி 9/5 5/3 பார்த்திங்கனா இது வந்து 25 வரும், இது வந்துட்டு 27 வரும். அப்போ வந்து 9/5 தான் பெருசு. அப்போ இருக்கிறதே பெருசு பார்த்திங்கன்னா 9/5 ஓகே. இது ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ அசம்சன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிடர்ஜென்ட்ஸ் சுட் பி யூஸ்டு ஃபார் க்ளீன் க்ளோத்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சோப்புகள் அந்த துணியை துவைக்க பயன்படுகிறதுனு சொல்லியிருக்காங்க. அசம்சன் என்னென்னா டிடர்ஜென்ட்ஸ் ரெடியூஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் டு கிளியர் டர்ட். டிடர்ஜென்ட்கள் வந்து அந்த மேல் இருக்கிற அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுனால அழுக்கு வந்து வெளிவரதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம சயின்ஸில் படிச்சிருக்கோம் ஓகே, அது வந்து இருக்கலாம் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட்ஸ் கிளியர் டர்ட் அண்ட் க்ரீஸ் அஸ்வல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே அதுவும் இருக்கலாம் இல்லையா. போத் 1 & 2 ஆர் இம்ப்ளிகன்ஸ் நடைமுறை படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஏர் நோஸு ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஃபேஸுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன இருக்குன்னா நோஸ் இருக்குது, அதே மாதிரி கண் இருக்குது, ஏர் இருக்குது ஓகேவா. அப்போ வந்து என்னென்னா எப்படி ரவுண்டு போனோம்னா சிக்குள்ளே வந்துட்டு ஏவும் பியும் இருக்கிற மாதிரி இது பண்ணணும் ஓகேவா. அப்போ அந்த மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே இருக்குது. அப்போ வந்து இதுதான் ஆன்சரு. ஸோ ஃபஸ்ட்டு பாரா ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி எப்போ நடந்துச்சு அப்படின்னா ரோம் இத்தாலின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின், தெரிஞ்ச வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் தான் யூஆர் ஏ கிவன் கொஸ்டின் ஆஃப் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களை கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தமிழில் வந்து சூஸ் பண்ணி தமிழ் அட்டன் பண்ணிங்க. ரைட் கார்னரில் உங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி தமிழ்னு சூஸ் பண்ணி தமிழ் அட்டன் பண்ணிங்க ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஆப்டிட் கொஸ்டின் மாதிரி தெரியுது, இது எப்படி அட்டன் பண்ணுன்னு பார்க்கலாம் ஓகே. நயானா ஹஸ் 6 net clothes ஆஃப் 4 different கலர்ஸ் மெஷரிங் 1 meter ஈச், ஹவு மெனி பிங்க் நெட் க்ளோத்ஸ் டிஸ் சி ஹேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நயானா ஹேஸ் 1 white net cloth. நயானா ஹேஸ் 6 net clothes ஆஃப் 4 different கலர்ஸ் மெஸ்யூரிங் 1 meter ஈச்னு சொல்லியிருக்காங்க. 6 கலர் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 6 கலராக எத்தனை பிங்க் கலர் வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே. இதில் வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு அதை எப்படி பிங்க் கலர் எத்தனை அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். நயானா வந்து ஒரே ஒரு ஒயிட் கிளாத்தாக வச்சுருக்காங்க ஓகே. 1/5 ஆஃப் த ரிமைனிங் கிளாத்ஸ் ஆர் ரெட் அண்ட் நம்பர் ஆஃப் ரெட் அண்ட் ப்ளூ கிளாத்ஸ் ஆர் சேம் ஓகேவா. ஓகே கொஸ்டின் நம்பர் 19 வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நயானா ஹேஸ் 6 net clothes 4 different கலர்ஸ் மெஸ்யூரிங் 1 meter ஈச், ஹவு மெனி பிங்க் நெட் கிளாத்ஸ் டஸ் சி ஹேவ். ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நயானா ஹேஸ் 1 white net cloth
1/5 of the remaining cloths are red and number of red and blue cloths are the same. Okay. இப்போ என்ன க்வெஸ்சன் அப்படின்னா ஹவு மெனி பிங்க் நெட் கிளாத்ஸ் டஸ் சி ஹேவ்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 கலர் சொல்லியிருக்காங்க, ஆனால் 6 கிளாத்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்குற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸில் எதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும், ஒரு அனலிட்டிக்கல் ரீசனிங் க்வெஸ்சன். ஓகே. ஸோ 9 ஹேஸ் 1 ஒயிட் நெட் கிளாத். ஓகேவா? அப்போ 6 வந்து 1 போயிடுச்சு, இப்போ 5 கலர் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து 1/5 ஆஃப் த ரிமைனிங் கிளாத்ஸ், இதில் 1/5 அப்படிங்கும்போது ஒரு கலர், ஓகே, அது வந்து ரெட்டு. ஸோ ரெட்டும் ப்ளூவும் சேம் நம்பர் ஆஃப் ரெட்டும் ப்ளூ இருக்குது, அப்போ அது மொத்தம் 2 ஆகிடுச்சு. ஓகே. ஸோ மொத்தம் மீதி வந்து 3, பேலன்ஸ் 3 இருக்குது. இந்த 3 அப்படிங்கிறது தான் வந்து பிங்க்கு. ஓகே. ஆனால் அந்த ரெண்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ரெண்டை மட்டும் வச்சே கண்டுபிடிக்க முடியாது, ஒன்றை மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது, ரெண்டு சேர்ந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஆன்சரு. ஸோ அடுத்த க்வெஸ்சன், ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் செலக்ட் த விச் ஆஃப் த கன்க்ளூஷன் லாஜிக்கலி ஃபாலோஸ் ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்ஸ் லவ் டு பிளே வித் கிட்ஸ் செட் ஒய் டு எம் சொல்லியிருக்காங்க. ஒய் ஹேஸ் அப்சர்வ் டாக்ஸ். ஓகே. ஓகே, ஒய் வந்து டாக்கை வந்து கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணியிருக்காரு, அதாவது நோட்டமிட்டிருக்காரு. டாக்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி வித் கிட்ஸ். ஓகே, டாக்ஸ் வந்துட்டு பிள்ளைகளுடன் சகோதரத்துவமாக விளையாடுகிறதுனு சொல்லியிருக்காங்க, அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டும் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 21, அவுட் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபிகர்ஸ் 3 ஆர் சிமிலர் இன் சர்டன் மேனர், ஹவர் ஒன் ஃபிகர் இஸ் நாட் லைக் த அதர் 3னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு வந்து ஜூம் பண்ணி பார்ப்போம். ஸோ 18P4D7G8H ஏபிசிடியில் டி வந்து 4வது எழுத்து, ஜி 7வது எழுத்து, ஹச் 8வது எழுத்து, பி வந்து என்ன 18வது எழுத்தா, எம் 13, என் 14, ஓ 15, பி 16. ஓகே. அப்போ இதுதான் தப்பு, மீதி எல்லாமே ரைட்டு. ஓகே, ஆப்ஷன் நம்பர் ஏ மீன்ஸ் பி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸாம்பிள்ஸ் இல்லஸ்ட்ரேட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, வென் வி ஸ்டாப் பெடலிங் த பைசைக்கிள் பிகின்ஸ் டு ஸ்லோ டவுன். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன, ஒரு பொருளை வந்து தொடாத வரைக்கும் அது வந்து மூவ்மெண்ட் இருக்காது. அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இவ்வளோ இது பண்ண மூவ் பண்ணாத வரைக்கும் அது வந்து மூவ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாப் பெடலிங் சொல்லியிருக்காங்க. அது அப்படி கிடையாது, ஸ்டாப் பெடலிங் பெடல் வந்து ஸ்டாப் பண்ணி சைக்கிள் நிற்கிறது அது வந்து நியூட்டன் லா கிடையாது. ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் மூவ் ஆக மாதிரி இருக்குது. இப்போ வந்து வென் எ பஸ் ஸ்டார்ட் சடன்லி த பேசஞ்சர்ஸ் ரிசீவ்ஸ் எ பேக்வர்ட் ஜெர்க் அப்படிங்கும்போது அது வந்து இருக்கலாம். எப்படின்னா ஒரு பஸ்ஸோட ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் பேசஞ்சர்ஸ் வந்து பேக்வர்ட் ஜெர்க் ஆகிறாங்க. லான்ச்சிங் எ ராக்கெட் வந்து தேடலாம். 4வது என்ன சொல்லியிருக்காங்க, ஒயில் கேச்சிங் எ ஃபாஸ்ட் மூவிங் கிரிக்கெட் பால் த ஃபீல்டர் கிராஜுவலி புல்ஸ் ஸ்கேன் பேக்வர்ட் வித் மூவிங் பால். இதுவும் கிடையாது. ஓகே. அப்போ வந்து செகண்ட் தான் ஆன்சரு. ஸோ இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி க்வெஸ்சன், த பாண்ட்ஸ் ஃபார்ம்ட் பை த எலமெண்ட்ஸ் ஹாவ் லார்ஜர் ஆட்டம்ஸ் ஆர் வெரி வீக். இது வந்து கெமிஸ்ட்ரி வந்து டீப்பாக படிச்சதுன்னா இது வந்து ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். ஓகே. இனி சர்டன் லாங்குவேஜ் மாலா சாச்சா ஹாவ் ஹோடர் பியூ நகா சான் ஹவா கார் ஹாவ் நிறைய எழுத்து கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த கோட் ஃபார் சாச்சா ஹவா கார் ஹவான்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இதை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னா, சாக் ஃபஸ்ட்டு வந்து சாச்சா அப்படிங்கிறதுக்கான இது வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சாச்சா ஹவா இங்கே ரெண்டு எழுத்துமே இருக்குது. அப்போ மாலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்போ இங்கே வந்து என்னென்ன ஹவா இருக்குது, அதே மாதிரி கார் இருக்குது, ஹவாவும் இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டு ஹவா வருது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து ரெண்டு ஹவா எப்படின்னு கண்டுபிடிச்சலாம், பியூ நாக்கா சாச்சான்னு இருக்குது. ஸோ ரெண்டு சாச்சா வருது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில், அதனால் ரெண்டு சாச்சா வர மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெண்டு சாஸ் இது இருக்கலாம் அல்லது இது இருக்கலாம், வேறு எது இருக்காது. அதே மாதிரி ரெண்டு பியூ இருந்தாலும் சான்சஸ் இருக்குது, ரெண்டு நாக்கா இருந்தாலும் சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து சாச்சாக்கான இது வந்து இங்கே வந்து சாரி ஹவாக்கான இது வந்து இங்கே வந்து நம்ம டேரெக்டாக தெரிஞ்சிருது, ஏன்னா இங்கே வந்து சாச்சா தான் தெரிஞ்சிருது. அதனால் அது வந்து இது வந்து 2 or 4 ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். அடுத்த கன்ஃபர்மேஷன் வந்து சாச்சாக்கான இது வந்துட்டு இங்கே பிஹு நாக்கா இருக்குது. ஸோ பிஹு இல்லை நாக்கா இருக்கணும். ஸோ இதில் பிஹுவும் இல்லை நாக்காவும் இல்லை, அதனால் வந்து 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ அடுத்த க்வெஸ்சன் வந்து 25, த சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் இஸ் 50 இயர்ஸ், இஃப் 5 இயர்ஸ் அகோ த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் வாஸ் 7:1 and then the son percentage is என்ன கேட்குறாங்க. ஸோ சன் ஃபாதர் சனோட பர்சன்டேஜ் வந்து 50. ஓகே.
அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் வாஸ் 7:10 அப்படின்னா 7:10 அதாவது 8. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு ரெண்டு பேர் ஏஜும் வந்துட்டு தலை அஞ்சு குறைஞ்சிரும் இல்லையா, அதாவது 40 இருக்கும். ஓகே, 8 அப்படிங்கிறது 40, அப்போ வந்து 5. அப்போ வந்து சன் பர்சன்டேஜ் அப்படின்னா சன் வந்து 5. ஓகே, அப்போ சன்னுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வயசு 5, அதாவது இதையும் அஞ்சால் பிறக்கும்போது, ஸோ இதையும் அஞ்சால் பிறக்கணும். அதாவது ஃபாதர் ஏஜ் வந்து 5:35, சன்னோட ஏஜ் வந்து 5:5. அப்போ இப்போ கரண்ட் என்ன, மறுபடியும் ஒரு 5 வருஷம் போட்டிங்கன்னா சன்னோட ஏஜ் 10 வருஷம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோவிங் வில் நாட் டிஃப்யூஸ்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஹெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ். ஹெமிஸ்ட்ரி வந்துட்டு அந்த காம்பனன்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சாதான் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கல இங்கே வந்துட்டு இதுக்கு வந்து பவுடர் ஃபெனுக்ரீக்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க, ஸ்மோக்கு ஸ்டிக்கு சென்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கெமிஸ்ட்ரியில் டீப்பாக படிச்சுன்னா தெரியும். வென் வெட்டரன் பெங்காலி ஆக்டர் ஹேஸ் பின் செலக்டட் ஃபார் ஃப்ரெஞ்ச் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் லீகன் ஆஃப் ஹானர். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, சோமுத்ரா சட்டர்ஜி. மோகினியாட்டம் இஸ் எ ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஃப்ரம் சவுத் இந்தியா, ஸ்பெஷலி ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஓகே, இது வந்து ஜென்ரல் அவேர்னஸ். இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, விச் ஆஃப் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட் டு அண்டர் டெரிட்டரி செக்டர் அப்படிங்கும்போது ஹெல்த். ஓகேவா, ஹெல்த், இன்சூரன்ஸு, ஐடி இதெல்லாம் வந்து டெரிட்டரி செக்டரில் வரும். அதேமாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்துட்டு செகண்டரி செக்டர் வரும். ப்ரைமரி செக்டர் அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிங் இதெல்லாம் வந்து ப்ரைமரி செக்டரில் வரும். ஓகேவா, இது வந்து பேசிக்காக எக்கனாமியில் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து, ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபை வெதர் த கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, திஸ் எக்ஸாமினேஷன் வாஸ் வெரி ஈஸி, பயாலஜி பேப்பர் வாஸ் ஈஸியஸ்ட். ஒரு கன்க்ளூஷனாக, ராகுல் ஹாஸ் கிவன் பயாலஜி எக்ஸாம் எஸ்டர்டே. என்ன சம்மந்தம் இருக்குன்னு கண்டிப்பாக தெரியல, அப்படி இருக்கல டேட்டா வந்து இன்சஃபிஷியன். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 13, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது வந்து ஒரு ஹெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ். இதோட டீப்பாக வந்து நீ இதை படிச்சிருந்தா எழுத முடியும். ஹச் ப்ளஸ் அயன்ஸ் பற்றி, இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அயனி அயனைசேஷன், அப்புறம் இதை வந்து ஆசிட் பேஸ் இதெல்லாம் பற்றி தான் நீங்கள் டீப்பாக படிச்சிருந்தா தான் எழுத முடியும். ஓகே, ஸோ பெரும்பாலான இந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ அடுத்து என்ன கொடுத்தாங்க, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் டு பி ட்ரூ ஈவன் இஃப் த சீம் டு பி வேரியன்ஸ் ஃப்ரம் காமன் அண்ட் நோன் ஃபேக்ட்ஸ், த டிசைட் விச் ஆஃப் த கன்க்ளூஷன் லாஜிக்கலி ஃபாலோஸ் ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன். இது வந்து ஸ்லாகிசம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆல் கப்ஸ் ஆர் பவுல். ஓகேவா, இப்போ கப்ஸ் வந்துட்டு ஆல் மே பவுல். ஓகே, ஆல் பவுல்ஸ் ஆர் ஸ்பூன்ஸ், ஆல் பவுல்ஸ் ஆர் ஸ்பூன்ஸ். ஓகே, சம் கப்ஸ் ஆர் நாட் ஸ்பூன்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. சம் ஸ்பூன்ஸ் ஆர் கப்ஸ், சம் ஸ்பூன்ஸ் ஆர் கப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா, ஒன்லி டூ ஃபாலோஸ். ஸோ அடுத்து 33 கொஸ்டின், இங்கே கரண்ட் ஆஃப் 5 ஆம்ப்ஸ் இஸ் ட்ராவன் பை ஃபிலமெண்ட் ஃபார் 10 மினிட்ஸ், ஃபின் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோஸ் தோ ஏ கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி போடுறது அப்படின்னா, இது வந்து அந்த சார்ஜுக்கான ஃபார்முலா, அப்புறம் கரண்ட் 5 ஆம்ப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட பேஸ் பண்ணி 10 மினிட்ஸ்க்காக ஃப்ளோ ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை வந்து போட முடியும். ஸோ இது வந்து அடுத்த வீடியோவில் அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன். ஓகே.